ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் குக்கிங் எதுவுமே போடப்படுறது இல்லை, அதுக்கு பதில் என்னுடைய கொரோனா எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஆமாம், இந்த லாஸ்ட் 1 மந்த் தான் நான் வீடியோ போடலை, ஏன்னு எல்லோரும் கேட்டாங்க. ஸோ எனக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆகி இப்போது நான் ட்ரீட்மெண்ட்லேருந்து சரியாகி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா என்னை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உனக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது, என்ன பண்ண, எப்போ என்றைக்கு ஹாஸ்பிட்டல் போன, இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ போடுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தாங்க, இதையெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. கொரோனா பொறுத்தவரை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கலாம். இது என்னுடைய சிம்டம்ஸ், இது யாருக்காவது யூஸ் ஆகுங்கிறதுனால நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் ஸ்டார்ட் ஆச்சு. த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனால் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்க ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க. அது போட்ட உடனே நார்மல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 3 டேஸ் ரொம்பவே நார்மலாக இருந்தால் எந்த சிம்டம்ஸ், ஃபீவர் எதுவுமே இல்லை. 4th டே மைல்டான ஒரு ஃபீவர் ப்ளஸ் பாடி பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒரு 3 டேஸ் இருந்தது. அப்போது இங்கே டாக்டர் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்து சம் மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸும் கொடுத்து ப்ரிகாஷனுக்கு தனியாக ரூமில் இருக்குது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தனியாக தான் இருந்தேன். ஸோ அவங்க கொடுத்த டேப்லெட்ஸும் போட்டுட்ருந்தேன். 3rd டே 4th டே ஆகும்போது பாடி பெயின் சிவராகி ப்ளஸ் காஃபும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காஃப் ஸ்டார்ட் ஆனவங்க தான் அவங்க ஒரு பெட்டர் ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கலான்னு சொன்னாங்க. ஸோ சிடி ஸ்கேன் எடுக்கும்போது அவங்க சஸ்பெக்டட் கொரோனா, ஸோ மேபி இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது பெட்டர். பிகாஸ் அவங்க வந்து ஆக்சிமீட்டர் வச்சு பல்ஸ் லெவல் எல்லாமே செக் பண்ணிகிட்டே இருக்க சொன்னாங்க. ஃபஸ்ட் என்னோடய ஆக்சிஜன் லெவல் 98-97 இருக்குது, சரானா 95 வந்துச்சு. ஸோ 95 ப்ளஸ் சஃபகேஷன் ரெண்டுமே இருந்தனால டாக்டர்கிட்ட போகிறது பெட்டர், அங்கே போய் அட்மிட் ஆகலான்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னாலும் ஹாஸ்பிட்டல் போனோம். அவங்க டெஸ்ட் பண்ணல பாசிட்டிவ் ஆச்சு. அங்கே நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ளஸ் ஹெல்த்தி ஃபுட் எல்லாமே பண்ணனால க்யூர் ஆகிடுச்சு. 5 டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஃபஸ்ட்டு 3 டேஸ் தான் நார்மலாக அந்த பாடி பெயின் எல்லாமே இருந்தது. 4th and 5th டே ரொம்பவே நார்மல் ஆகிட்டேன். டாக்டர் டிஸ்சார்ஜ் ஆக சொல்லிட்டாங்க. பட் என்ன சாப்பாடு வேணால் சாப்பிட்லாம், ஹெல்த்தி ஃபுட்டாக நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், பட் 10 டேஸ் தனியாக இருக்கணும், வீட்டுக்கு போனாலும் தனியாக தான் இருக்கணும்னு சொன்னாங்க. குவாரண்டைன் பண்ணி தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் வீட்டுக்கு வந்தும் 10 டேஸ் இது மஸ்ட்டுங்க, 10 டேஸ் எல்லாருமே தனியாக தான் இருக்கணும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நம்மளுக்கு சரியாயிடுச்சு, ஹெல்த் நார்மல் ஆகிடுச்சு, நம்ம வீட்டுக்குள்ளே போக வேணாம், தனியாக இருக்கிறது பெட்டர், எந்த பொருளையும் தொட வேணாம். நம்மளுக்குன்னு ஒரு டிஸ்போசபிள் பிளேட்டில் அவங்க சாப்பாடு கொடுத்து அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மெயின் திங் எல்லாருமே கேட்குறது, 10 டேஸ் எப்படி தனியாக இருந்தீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லையா, 5 டேஸ் ஹாஸ்பிட்டலில் எப்படி இருந்தீங்க, யாரும் வந்து நம்மளை பார்க்க முடியாது, 5 டேஸ் நம்ம தனியாக தான் இருக்கணும், அந்த ரூமுக்கு யாருமே வர முடியாது. ஸோ இதில் ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லைங்க. எனக்கு இருந்தது, எனக்கு வந்து 2 சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ நான் அவங்கள விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் இருந்தது. பட் அவங்கள வந்து ரொம்பவே ஒரு சேஃபர் ஹேண்ட்ஸ் ஹேஸ்மெண்ட்டை தான் கொடுத்துட்டு வந்திருக்கனால எனக்கு அந்த கவலையும் இல்லை. ஸோ அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லபடியாக பார்த்துப்பாங்க. ஸோ எனக்கு வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் கன்வே பண்ணிட்டேன். ஸோ அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. எப்போதும் நம்ம ரொம்ப பயந்தால் தாங்க கஷ்டம், எதுவுமே இல்லை, இதுவும் சரியாயிடும், இதுவும் கடந்து போகும்னு நினச்சோன்னா எல்லாமே நம்மளுக்கு நார்மலாயிடும். ஸோ ப்ளீஸ் தனியாக இருப்போம் அப்படின்னு யாருமே ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுங்கள். இந்த விஷயத்தில் நம்ம வெளியே வரணும். இதை பற்றியே யோசிச்சுட்டு அதை பற்றினே வீடியோஸையும் நம்ம கொரோனா பற்றின வீடியோஸையும் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும். அதை விட்டுருங்க, அதை மறந்துட்டு வேறு ஏதாவது யோசிச்சுக்கோங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்குலாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் இருந்தது. ஏன்னா வீட்டில் உள்ளவங்க அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. நீங்கள் கொடுத்த கான்ஃபிடென்ட்ல தான் அவங்க நார்மலாகி அவங்களால உங்களை நல்லபடியாக பார்த்துக்க முடியும். ஸோ என் வீட்டில் உள்ளவங்களும் பயப்படாதீங்க, கொரோனா வந்து சரியானவங்களும் பயப்படாதீங்க. நம்மளுக்கு கொரோனா வந்துச்சே அப்படின்னு டென்ஷன் ஆகாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு யோசிங்க, நல்ல டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, அவ்வளோதாங்க. இதில் வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி ரிலாக்ஸ்டாக மைண்டை வச்சுக்கோங்க. இது எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது குறைஸ் இருந்தால் இந்த மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நான் மெயினாக சொல்ல வந்து சொல்ல வேணும்னு நினச்சது, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, அது மட்டும்தான். எங்கள் வீட்டில் எனக்கு கொடுத்தது எல்லாமே வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, நிறைய விட்டமின் சி உள்ள ஃபுட்டு, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அம்மா பாட்டிலாம் செய்கிற கஷாயம், அது எல்லாமே துளசி, வெத்தலை, மிளகு, மஞ்சள், இஞ்சி, இது எல்லாத்துலேயுமே நிறைய நிறைய சத்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கஷாயமாக போட்டு அதிமந்திரம் அதில் ஒரு கஷாயம் போடுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் இன்னும் வர என்னுடைய அப்கமிங் வீடியோஸில் நான் நிறைய இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ணலாங்கிறதையும் கண்டிப்பாக வீடியோவாக போடுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ மூலமாக நான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணேன், எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு என்னோடய 2 பசங்களையும் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிட்டேன், ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா சின்ன பசங்களை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் 2 வயசு பையன்.
அவனை வந்து இங்கே தேட விடாமல் பார்த்துக்கிட்டதுக்கு என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் என்னுடைய அத்தை வீட்டுக்கு வந்து 10 days தனியாக இருந்தேன். எனக்கு ஹெல்த்தி ஃபுட்டாக அந்தந்த நேரத்து கரெக்டான ஃபுட்டாக அவங்க தான், அவங்க 60+ இருந்தாலும் அவங்க எனக்காக எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது என் பசங்க, ஹஸ்பண்ட், எங்கள் அத்தையோட சிஸ்டர் வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். என் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் செஞ்சு கொடுத்து அவங்கள ரொம்ப நல்லா என்டர்டெயின் பண்ணி என்னை தேட விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக அப்படி தான் சொல்லணும், அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் ஃபேமிலி டாக்டர், எனக்கு சிஸ்டர் எல்லாம் சாந்திக்கான டாக்டர், அவங்களோட அட்வைஸ் படி தான் ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆக வரைக்கும் அவங்க அவ்வளோ அட்வைஸ் பண்ணி இந்த நேரத்தில் இந்த டேப்லெட் போடு, இந்த நேரம் நீ கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும், இந்த நேரத்தில் நீ கண்டிப்பாக அட்மிட் ஆகணும்னு சொல்லி என்னை கைட் பண்ணி நான் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கேன்னா கண்டிப்பாக அவங்க தான் காரணம். அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஹாஸ்பிட்டலில் என்னை பார்த்துக்கிட்ட டாக்டர் ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் நர்ஸ், அவங்கள மறக்கவே கூடாது. ஏன்னா அந்த வெயில்லையும் ஃபுல்லி கவர் ட்ரெஸ் போட்டுட்டு ஃபுல் டே அவங்க வந்து எல்லா பேஷண்ட்ஸையும் ரொம்ப சாஃப்டாக பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. ரொம்ப நல்லா என்னையை மட்டும் இல்லை, அவங்கள எல்லா பேஷண்ட்ஸையும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதனால் நர்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதாங்க, நான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் என்னோட வர வீடியோஸில் நான் என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்டேன், என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்டா என்னோடய இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும், இதை மாதிரி ஃபுட்டையும் நான் வந்து குக்கிங் என்னோடய குக்கிங் சேனலில் போடுறேன். மறக்காமல் பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.